யாரை எப்படி வணங்க வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பாப்பாப்பா என்ன என்ன ஆச்சரியம்னா, அப்போ இதுக்கு என்னைய மருந்துன்னா, ஊர் ஊராக சுற்றலாமா, சுற்றி என்ன செய்ய உடல் சோறு வரும், ஊர் ஊராக எங்கே போகணும், போகலாம் எங்கேயாவது இப்போ போகலாம், நாங்களாம் போனால் பழனி போவோம், திருப்பதி போவோம், இது மாதிரி பல இடத்துக்கு போவோம், பல இடத்துக்கு போயிட்டு வரணும், அது பண்போதுண்ணா. ஆக எங்கே சென்றாலும், பழனி சென்றாலும் சரி, எந்த ஊர் சென்றாலும் சரி, யார் எப்படி வணங்க வேண்டும், ஞான பண்டிதா, மௌனகுருநாதா, முருகா, சர்க்குருநாதா என்று எத்தனையோ பாவிகள் ஐயா உன் திருவுருள் பெற்றிருக்கிறான், எத்தனையோ பாவிகள் ஐயா உன் ஆசி பெற்று நிலை உயர்ந்திருக்கிறான், எத்தனையோ பாவிகள் ஐயா உன் ஆசி பெற்று பாவத்தை பொடி செய்திருக்கிறான், எத்தனையோ பாவிகள் ஐயா உன் திருவடி உருகை உருகி பூஜை செய்திருக்கிறான், எத்தனையோ பாவிகள் ஐயா உன் ஆசி பெற்று மரணமெல்லாம் பெருவாள் பெற்றிருக்கிறான், உன்னை போல் அவன் ஆகிவிட்டான், என்னை போன்ற பாவிகள் உன் திருவடியை பற்ற முடியாத தடுப்பு தவிக்கிறேன், தாயே உன் நிலையை அடைய வேண்டும், உன் திருவடியை உருகி தியானிக்க வேண்டும், தேனே தெளிவே திகட்டாத தெல்லமுதே, திவ்ய குண சாந்தமே, அருளே அமுது அருளமுதே, அற்புதமே கருணை கடலே, அப்படி இருந்தால் கேட்க வேண்டும். இப்படி கேட்டால் என்னையண்ணா, மீண்டும் பிறக்க மாட்டேன், மீண்டும் ஈழ இளமில் வராது, கைகால் முடங்காது, உயர்ந்த நிலை அடையலாம், உயர்ந்த நிலை அடைவதற்கு ஒரே ஒரு வழி ஆசா ஞான பண்டிதனாக இருக்க வேண்டும், அல்லது ராமலிங்க சாமியாக இருக்கணும், மாணிக்க வாசாக இருக்கணும், இப்படி இல்லை என்றால் எந்த மனிதனும் முடியும், சிறந்தநிலை உடனே வருமா என்றான், ஏன்னா உடனே வருவது சின்ன விஷயமா, நீ எத்தனை பேரையும் எடுத்திருக்காருண்ணா, எழுகடல் மலலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவாதார்னா, லட்சோ லட்ச கோடி ஜென்மம் எடுத்திருக்கணும், ஒவ்வொரு ஜென்மத்தையும் மனைவிக்கு குடும்பம் செய்து, தாய் தந்தை குடும்பம் செய்து, சகோதரருக்கு இடையூறு செய்து, வேலைக்காரனுக்கு இடையூறு செய்து, சொத்தை ஏமாற்றி வாங்கி, சொத்தை ஏமாற்றி செய்து, பிற சொத்தை அபகரித்து அடோது பாவம் செய்திருப்பான், அந்த பாவம் என்ன செய்யும், உருகி தியானிக்க விடாது, பொல்லாத வறுமை, குடும்பத்து ஒற்றுமை இருக்காது, முரண்பட்ட பிள்ளைகள், முரண்பட்ட மனைவி, முரண்பட்ட தாய் தந்தை, முரண்பட்ட உடன்பிறப்பு, முரண்பட்ட நண்பர்கள், நல்ல சிந்தனை இருக்காது, முன் செய்த பாவங்கள் பல வகையாக வாட்டும், ஒரு அடி முயற்சித்தால் குறுக்க வந்து நின்றுக்கணும், ஊழின் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துடணும், முன் செய்த பாவம் என்ன செய்யும், முன் செய்த பாவத்தை நீக்க முயற்சித்தால் அதுலேயே அந்த ஊழ் முன் செய்த பாவம் குறுக்க வந்து நின்றுக்கணும், இப்படி எல்லாம் இருக்கிறதையா மனிதவருக்கு எப்படிதான் முன்னேறினார், ஒரே வழியை அகத்திய சன்மாசங்க காட்டுகின்ற பாதையில் சென்றால் நிச்சயம் அந்த வாய்ப்பு கிடைக்கும், என்ன பாதை என்ன, கடினமில்லாத பாதை, அன்பர் தமிழர் சொன்னபோல் மாதவன் சொன்னபோல் கடினமில்லாத பாதை, லெகுவா ரொம்ப லேசா, புண்ணியவான்களை அணிந்து கொண்டு பெரிய ஞானிகளை வணங்குறதா, அது வீழ்ந்து வணங்கும், பூஜை செய்யவனாலும் முடியுமா, டிவி பார்க்க நேரம் இருக்குது, காதல் புஸ்தகம் படிக்க நேரம் இருக்குது, வீண் பேச்சு பேச நேரம் இருக்குது, வீண் கதைகள் அடிக்கிற உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருப்பேன், ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து அகத்தீசா நந்தீசா திருமல தேவன் சொல்ல முடியல உன்னால், அதே சமயத்தில் தீய உணர்ச்சி உண்டு கொண்டு கூட இது தேவகிட்ட கேசட்டை கேட்குற, அதே சமயத்தில் உன் ஜென்மத்தை கடைத்தட்டக்கூடிய திருமந்திரத்தை கட்டியா, அதில் அறுப்பாக கேட்குறியா, ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.